Next is about defining member functions. If the member functions define for the program, it can be declared inside the class, and they can be declared in the private or public, and they can be declared inside or outside the class. Private declare panna, public declare panna. Class school declare panna, so and the class define pandringa, that I call it as inline function, and the topic of previous class la paathirukom. So inline function அப்படினாவ function வந்து எப்ப ஸ்மாலா இருக்கும் அந்த அந்த டைம்ல யூ வில் யூஸ் கண்டிப்பா ஸ்மால் ஃபங்க்ஷன்ல பெரிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வருதுன்னா யூ ஷுட் டிஃபைன் அவுட் சைட் த கிளாஸ் தான் ஃபங்க்ஷன் அவுட் சைட் த கிளாஸ் நீங்க டிஃபைன் பண்றீங்க அப்படின்னா பட் அதோட ப்ரோட்டோடைப் டிக்ளரேஷன் வந்து இட் ஷுட் பி டன் இன் சைட் த கிளாஸ் டெஃபினேஷன் வெளியே இருக்கலாம் ஆனா டிக்ளரேஷன் வந்து கிளாஸ்க்குள்ளதான் இருக்கணும் ஸோ வைல் டிஃபைனிங் த ஃபங்க்ஷன் ஸ்கோப் ஆக்சஸ் ஆப்ரேட்டர் அண்ட் கிளாஸ் நேம் ஷுட் ப்ரொசீட் த ஃபங்க்ஷன் நேம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றப்போ ஸ்கோப் ஆக்சஸ் ஆப்ரேட்டர் அண்ட் கிளாஸ் நேம் இந்த ரெண்டும் ஃபங்க்ஷன் நேம ப்ரொசீட் பண்ணணும் ஃபங்க்ஷன் நேமுக்கு முன்னாடி வரணும் கிளாஸ் நேமும் ஸ்கோப் ஆக்சஸ் ஆப்ரேட்டரும் அது எப்படிங்கறத பார்க்கலாம் So first point on a member function inside the class அப்படிங்கறப்போ they can be declared in public or private section. So this is an example of a program to access a private members of a class using member function. பாத்தீங்கன்னா structureங்கிறதுக்குள்ள தான் கொடுத்துருக்கோம் private குள்ள இதெல்லாம் இருக்கு public குள்ள ஒரு member function மூணு variableக்கு values பண்ணிட்டீங்க access பண்ற rights கொடுத்துருக்கீங்க. இந்த இடத்துல பாரு show functionல we have a கால் பண்ணிருக்கீங்க ஒன் டாட் ஷோ ஃபங்க்ஷன் அப்படிங்கறது கால் பண்ணிருக்க ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணணும் ஸோ கண்ட்ரோல் இங்க போகும் ஸோ இனிஷியலைஸ் ஆகி அந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணது சிஅவுட் வழியா ஸோ இந்த கோட் நம்பர் பிரைஸ் குவான்டிட்டி எல்லாம் என்னன்னா பிரைவேட்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் பிரைவேட் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும்னா பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன் தேவை இங்க ஷோங்கிறது ஒரு பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன் ஸோ ஐட்டம் அப்படிங்கிற கிளாஸ்க்கு ஒன்னுங்கிற இந்த ஆப்ஜெக்டை வச்சு பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன் ஷோவா கால் பண்ணி இந்த பிரைவேட் மெம்பர்ஸ் வந்து டேட்டாவை எடுத்து டிஸ்பிளே பண்ண வச்சிருக்கோம் ஸோ அதோட அவுட்புட் இப்படி கிடைக்கும் ஸோ இந்த இடத்துல இந்த எக்ஸ்பிளனேஷன் அங்கே கொடுத்துருக்கு பப்ளிக் மெம்பர்ஸ் கேன் ஆக்சஸ் பிரைவேட் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் கிளாஸ் இந்த இடத்துல உங்களுக்கு டேட்டா ஹைடிங் செக்யூரிட்டி எல்லாமே கிடைக்குது பிகாஸ் இந்த பிரைவேட் ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த பப்ளிக்கோட ஷோ ஃபங்க்ஷன் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும் டைரக்டா ஆப்ஜெக்ட் வந்து இந்த பிரைவேட் டேட்டாவுக்கு கண்ட்ரோல் ஆக்சஸ் பண்றதுக்கு கிடையாது இட் டஸ் நாட் ஹவ் எனி ரைட்ஸ் அந்த செகண்ட் ஒன் இஸ் பிரைவேட் மெம்பர் ஃபங்க்ஷன் டு எக்ஸிக்யூட் தி பிரைவேட் மெம்பர் ஃபங்க்ஷன் இட் மஸ்ட் பி இன்வோக்ட் பை பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன் ஆஃப் த சேம் கிளாஸ் ஸோ எ மெம்பர் ஃபங்க்ஷன் ஆஃப் கிளாஸ் கேன் இன்வோக் எனி அதர் மெம்பர் ஃபங்க்ஷன் ஆஃப் இட்ஸ் ஓன் கிளாஸ் த மெத்தட் ஆஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன் இஸ் நோன் அஸ் நெஸ்டிங் ஆஃப் மெம்பர் ஃபங்க்ஷன் வென் ஒன் மெம்பர் ஃபங்க்ஷன் இன்வோக்ஸ் அதர் மெம்பர் ஃபங்க்ஷன் த ஃப்ரீக்வென்ட் மெத்தட் ஆஃப் காலிங் ஃபங்க்ஷன் இஸ் நாட் யூஸ்ட் A member function can be invoked by its name, terminated by semicolon, only like normal function. And the same thing is terminated. And all the call is being written. So this is what the example, private member function, the variables, the values are being written. Private member function you use. That's the three variables. Okay, initialization is being Public member function is being written. ஷோ அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுதுன்னா இட் கால்ஸ் டு த பப்ளிக் பிரைவேட் மெம்பர் ஃபங்க்ஷன் ஸோ அதுல இருந்து வேல்யூஸ் எல்லாம் வாங்கிட்டு டிஸ்பிளே பண்ண வைக்கும் ஸோ திஸ் அனதர் வே ஆஃப் ஆக்சஸிங் த பிரைவேட் டேட்டா பை யூசிங் த பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன் அண்ட் தேர்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் அவுட் சைட் த கிளாஸ்ங்கிறப்போ இப்போ ஃபங்க்ஷன் இஸ் ஸ்மால் இட் ஷுட் பி டிஃபைன்ட் இன்சைட் த கிளாஸ் அதுதான் ஆல்ரெடி பார்த்தோம் இன்லைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் பட் இஃப் இட் இஸ் லார்ஜ் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் பெருசாக இருந்துச்சுன்னா இட் ஷுட் பி டிஃபைன் அவுட் சைட் த கிளாஸ் To define a function outside the class, prototype of function must be declared inside the class. Prototyping the declaration class ulla kuduthirukano. The function name must be preceded by the class name and its return type separated by scope access operator. In the rendu vishayam namak mukkiyam. Throughout ungaloda concept of C++, idhudha neenga vandu overall paapinga. Member function outside the class. Appa enna pannanumna class ku ulla declaration kuduthukano. கிளாஸுக்கு வெளியே டிஃபைன் பண்றப்போ கிளாஸ் நேம் ரிட்டர்ன் டைப் செப்பரேட்டட் பை ஸ்கோப் ஆக்சஸ் ஆப்ரேட்டர் ஃபாலோ பண்ணணும் அதே எக்ஸாம்பிள் அதே மாதிரி கான்செப்ட் தான் பட் டு டிஃபைன் த மெம்பர் ஃபங்க்ஷன் கிளாஸ் அவுட் சைட் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சி திஸ் இஸ் அ கிளாஸ் ஐட்டம் பிரைவேட் குள்ள இந்த வேரியபிள்ஸ் இருக்கு பப்ளிக் குள்ள ஷோ வாய்ட் இந்த இடத்துல பப்ளிக் குள்ள ஷோ வாய்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டோம் இதுதான் ப்ரோட்டோடைப் டிக்ளரேஷன் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் prototype of the function must be declared inside the class. This is the first point. Declare panitom. And second point,
The function name is preceded by class name and return type separated by scope of the access operator. This is the second point. Return type void, item class name, scope access operator, function name. And அந்த ஷோங்க அதுக்குள்ள என்ன பண்ணிருக்கீங்கன்னா இந்த பிரைவேட் மெம்பர்ஸ் இனிஷியலைசேஷன் நடந்திருக்கு கோட் நம்பர் பிரைஸ் குவாண்டிட்டி அண்ட் அதை வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கீங்க ஸோ மெயின் ஃபங்க்ஷன்லாம் ஆஸ் யூஷுவல் ஒன் டாட் ஷோ அப்படின்னு கால் பண்றீங்க ஒன்னுங்கிறது எங்க ஆப்ஜெக்ட் நேம் ஷோங்கிறது பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன் ஸோ கண்ட்ரோல் வந்து எங்க போகும்னா இந்த இடத்துல போகும் டெஃபினிஷன் குள்ள போகும் இனிஷியலைசேஷன் பண்ணி டிஸ்பிளே பண்ணும் ஸோ இந்த இடத்துல ரிட்டர்ன் டைப் எதுவுமே இருக்கிறது இல்லை அப்படிங்கறதுனால வாய்ட் தட் இஸ் த ஃபங்க்ஷன் இஸ் நாட் ரிட்டர்னிங் எனி வேல்யூ அப்படின்னு சொல்லி So these are the different ways of defining the member function. Class ko line define panalam, class ko value define panalam. Next comes characteristics of member function. The difference between the member and normal function is that the former function can be invoked freely, whereas the later function you have to invoke by the object of the same class or object in the access panamodium. The same function can be used in any number of classes. This is possible because the scope of the function is limited to their class and cannot overlap one another. Overlap panamodiyadu, then the private data or private function can be accessed by the public member function in the point remember nalla therinju vechukonga private data private member edukkum direct access kedaiyadhu only can be done with the help of the public member function the member function can invoke one another without using any object or dot operator you want or invoke pandrappo object or dot operator ellama can able to invoke so these are the different ways of defining the member function